இந்த ஆனந்த விகடன் இதழுடைய 10 சாதனையாளர்கள் பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தோழர் கார்கி, தோழர் கலீல் ஜாகீர் ஆகியோருக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இட்ஸ் எ டீம் வொர்க், அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். டெக்னாலஜின்னு சொல்றது வந்து பணக்காரன் வீட்டு நாய்க்குட்டியாக இருக்கக்கூடாது. அதனுடைய எல்லையை உடைத்தார்கள். எல்லையை உடைத்து சாதாரணமானவர்களுடைய கரங்களிலே அந்த கணினியை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த சமூகம் வேற ஏதோ ஒன்றாக சிலராக கட்டமைக்கப்படுகிற போது அதற்கு எதிராக உழைக்கும் மக்களுக்காக தன்னுடைய பணியை தொடர்ந்து இருக்க வேண்டும். டிஜிட்டல் லிட்ரஸியை கொண்டு சேர்க்கிற மிக சாமர்த்தியமான பணியை தன்னார்வத்தோட தனியாக வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேவை, அதுவும் வந்து கல்வி சேவை. முதலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலத்தில் வந்து எல்லாருமே நம்ம முடங்கி போயிருந்தப்போ என்ன செய்ய போகிறோம்னு தெரியாமல் முடங்கி போயிருந்தப்போ இந்த வீக்லக் சார்பாக கொரோனா காலத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு வெபினார் நடத்தினாங்க. புத்தகத்தை நேரடியாக வாசிக்காதவர்கள் கூட இன்னைக்கு ஆன்லைனில் மொபைலில் ஆண்ட்ராய்டில் வாசிக்கிறாங்க. அதற்கு நம்முடைய கனியும் அறக்கட்டளையும் தோழர் கார்கி அவர்களும் தோழர் கலீல் அவர்களும் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள் என்பது மெத்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இங்கே இருக்கிற சில இளைஞர்கள் கூடி மிகப்பெரிய ஒரு ஏகாதிபத்திய சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு எதிரான ஒரு கருத்துக்களை எப்படி இவர்கள் ஒரு வலைப்பின்னலாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழக வரலாற்றை புரட்டி பார்த்தால் தமிழ் மொழிக்காக, தமிழ் மொழி வளர்ச்சிக்காக, தமிழ் ஆட்சி மொழி ஆவணம் என்பதற்காக, தமிழ்நாடு என்கிற ஒரு மொழி அடிப்படையிலான மாநிலம் உருவாவதற்கே வித்திட்டவர்கள் இந்திய நாட்டிலே கம்யூனிஸ்டுகளாக இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த மல்லாட்ட தேசத்தில் இருக்கிற சாதாரண பிரச்சனை எங்களுக்கு உலகம் சார்ந்த அறிவை, முன்போக்கு சிந்தனையை, பொது முதல்வாத பார்வையை அளித்தது செங்கோடி இயக்கம் தான். செங்கோடி இயக்கம் பயிற்றுவித்த அத்தனை விஷயம் தான் எங்களை அதன் அடிப்படையில் மட்டுமே தான் நாங்கள் நிற்கிறோம், வேற எதுவுமே இல்லை.